அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு புதிய முக்கிய அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழகத்தில் வாழும் மக்களில் பெரும்பாலானோருக்கு மிக முக்கிய ஆவணமாக கருதப்படுவது இந்த ரேஷன் கார்டு ஆகும். ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவர் பெயரும் இணைக்கப்பட்டிருக்கும் இந்த ரேஷன் கார்டு ஒரு கட்டாய ஆவணமாகும். இந்த ரேஷன் கார்டு மூலம் சாமானிய மக்கள் மலிவான விலையில் பொருட்களை வாங்கி வருகின்றனர். இதனால் பலர் பயன்பெற்று வருகிறார்கள். இவ்வாறு பயனுடைய இந்த ரேஷன் கார்டு திருநங்கைகளுக்கு இல்லாமல் இருப்பது மிக தவறான ஒன்றாகும். இதனால் திருநங்கைகளுக்கும் ரேஷன் கார்டு வழங்க வேண்டும் என்று பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருகின்ற 8ஆம் தேதி போது விநியோக திட்ட குறைதீர் கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் திருநங்கைகளுக்கு தனி ரேஷன் கார்டு வழங்குவது குறித்து பேசப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கூட்டமானது சிறுவாக்கம், உத்திரமேரூர், வாலாஜாபாத், போந்தூர், குன்றத்தூர் போன்ற கிராமங்களில் நடத்தப்பட உள்ளது. மேலும் இந்த பகுதி மக்கள் தங்கள் ரேஷன் கார்டுகளில் பெயர் சேர்த்தல், நீக்குதல், முகவரி மாற்றம், புதிய குடும்ப அட்டை சேர்த்தல், தொலைபேசி எண் மாற்றம் செய்தல் போன்ற பல கோரிக்கை மனுக்கள் வாங்கப்பட உள்ளதாகவும், மேலும் இதில் ரேஷன் கார்டு இல்லாத திருநங்கைகளுக்கு, பழங்குடியினருக்கு மற்றும் நரிக்குறவர் மக்களும் மனு அளிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அனைத்து குறைகளுக்கும் உடனடி தீர்வு காணப்படும் என்று கூறியுள்ளார். இவற்றின் மூலம் அவர்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரேஷன் கார்டு அவர்களுக்கு கிடைத்தால் மிகவும் பயனுள்ள வகையில் அமையும். இந்த மாதிரியான அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து அறிவிப்புகளையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.